முடிகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களால் முடிகிற வரைக்கும் இல்லை, நீங்கள் எடுத்து ஏன் முடிகிற வரைக்கும். ஹலோ டு ஆல், திஸ் இஸ் கார்த்தி. இந்த வாரம் ஃபுல்லாமே அரசியலை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுவோம் பேசுவோம்னு சொல்லிட்டு நான் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். பட் பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நேற்று சயின்டிஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ஃபோட்டோஸ் அதுக்கான வீடியோ எல்லாத்தையும் அவங்க விட்டுருந்தாங்க. ஸோ வந்து நான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஐ திங்க் திஸ் டைம் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ வந்து சிம்பிளாக இந்த வீடியோலே பார்த்துருவோம். ஸோ வந்து இப்போ பிளாக் ஹோல் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குதுன்னு நம்ம மக்கள்கிட்ட சொன்னோன்னே அங்கே இருந்த சின்ன சின்ன சயின்டிஸ்டாக இருக்கட்டும், மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தன்னோட தேரியை சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டு பகலில் போயிட்டு குப்பசாமியோட மகன் காணா போயிட்டேன்னு அவட்டே சொன்னோன்னா அவர் ராமசாமி மகனோட தான் ஓடி போய்ப்பானு ஒரு செட் ஆஃப் பீப்புளும், கந்தசாமியோட மகன்ட்டு தான் ஓடி போய்ப்பானு இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா மூணு நாளுக்கு அப்புறம் மூணுசாமி வீட்டிலேருந்து வந்திருப்பா. ஸோ வந்து அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான பல தேரிகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பிளாக் ஃபோன்லாம் என்ன, நேற்று சயின்டிஸ்ட் சொன்ன பிளாக் ஃபோன்லாம் என்ன, ஸோ இதனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் பிளாக் ஃபோன் தேரி அப்படின்னு எதை சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் மிகப்பெரிய இப்போ உலகம் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு ஊர்வம் கரெக்டாக, அதேமாரி இப்போ ஒரு மில்கி வே இருக்குன்னா அது எல்லாத்தையும் சுருக்கி 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 ஒரு பளிங்கி ஒரு நிலக்கடலை சைஸில் அதை சுருக்கி வச்சோம்னா அதெல்லாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ஒரு சின்ன பளிங்குக்குள்ளே நம்மளால் அழுத்த முடிஞ்சதுன்னா அதுதான் பிளாக் ஹோல். அதுக்குள்ளே வந்து டைம் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக போகும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு இப்போ நான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு செகண்ட் போயிட்டு வெளில வந்தேன்னா பூமியில் வந்து ஒரு 1000 வருஷம் நடந்துருக்கும், 1000 வருஷம் நடந்திருக்கலாம், 100 வருஷம் நடந்திருக்கலாம், ஒரு 10 வருஷம் நடந்திருக்கலாம். ரீசன் கேட்டோன்னா அங்கே பூமி வழக்கம் போல் தான் நடந்துட்டுருக்கோம், நம்ம உள்ளே போயிட்டு வர அந்த ஒரு செகண்ட் ரொம்ப ஸ்லோவாக போவோம். ஸோ இதுதான் அந்த பிளாக் ஹோல் வச்சு டைம் ட்ராவல் பண்ண அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுதான் பிளாக் ஹோலுக்கான டைம் ட்ராவல் ரீசனும். இது ஏன் அவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னா அங்கே அவ்வளோ கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரீசனாக சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து நேற்றைக்கு சயின்டிஸ்ட் வந்து இந்த பிளாக் ஹோல்க்கான அந்த நிறைய விஷயங்களை வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் ஹோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமியை விட 3000 மில்லியன் மடங்கு பெருசாக இருக்குது. நம்ம நினச்ச மாரி அது ரொம்ப சின்ன உருவம்னு நம்மளோட தேரி சொன்னிச்சு. பட் வந்து அது மிகப்பெரிய ஒரு உருவம், அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னா நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ வந்து அது எங்கே இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா 4000 கோடி ஒளியாண்டுக்கு அந்தாண்டா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது எவ்வளோ தூரம்னு பார்த்துங்க. கண்டிப்பாக வந்து லைட் இயர் ஒளியாண்டு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக செப்பரேட்டாக கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பண்ணுவேன். ஸோ வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அந்தாண்ட இந்த இந்த பிளாக் ஹோல் இருக்குது. இது எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா M87 சொல்லிட்டு அவங்க ஒரு விண்மீன் சொல்லியிருக்காங்க. அந்த விண்கலத்தில் தான் இந்த பிளாக் ஹோல் இருக்குது. ஸோ வந்து இப்படி இருக்கிற பிளாக் ஹோல் வந்து அங்கே பிளாக் ஹோல்னால் சிம்பிளாக வந்து அங்கே ஒரு ஒளி கூட போக முடியாது. அந்த இடத்துல வந்து இவங்களோட சயின்டிஸ்ட்டுக்கான டேலண்ட்டை இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஒரு 8 இடத்துல US, மெக்சிகோ, செலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பிளேஸில் நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. அந்த நுண்ணோக்கியை ரொம்ப ஒரே நேர்கோட்டில் செலுத்தி இந்த ஒரு கண்டுபிடிப்பை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க இதை வந்து ஒரு 250 சயின்டிஸ்ட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000-3000 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு தான் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹட்ஸ்அப். ஸோ வந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ நுண்ணோக்கியாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 18ஆம் நூற்றாண்டில் நம்ம ஐன்ஸ்டைன் இருந்தார். ஸோ வந்து அவரோட கனவே வந்து பிளாக் ஹோல்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது 18ஆம் நூற்றாண்டில் கண்டு அவரோட கனவு இப்போ 21ஆம் நூற்றாண்டில் நிறைவாயிருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரௌடாக நினைக்கணும். ஏன்னா வந்து நம்ம சயின்டிஸ்டால் இதுவும் முடியும் அப்படிங்கிறத அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது இவ்வளோ தூரம் இருக்குது, இதோட டயமீட்டர் வந்து 4000 கோடி கிலோமீட்டர் குறுக்குவட்ட அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து போக முடியும் அப்படிங்கிறது மிக மிக பாசிபிளே கிடையாது, அது ரொம்ப ரேர், அதான் பிளாக் ஹோல்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. ஸோ வந்து இவ்வளோ நாள் இருந்த தியரி தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இவ்வளோ நாள் இருந்த தியரி படி இப்போ நான் ஒரு மனுஷன் இருக்கேன்னா என்னையே சுருட்டி ஒரு மிக சின்ன ஒரு நிலக்கடலைக்குள்ளே என்னால் அடக்க முடியும்னா நானுமே ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னு இவ்வளோ நாள் தியரி சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இது தப்பான்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக பாசிபிளாக கூட இருக்கலாம். என்ன எப்படி நான் சுருக்கிறது, மேபி சுருக்கணும் அதுமாரி ஆகலாம் அப்படிங்கிறது பாசிபிள்னு கேட்டால் அது பாசிபிளாக கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ வந்து இந்த சயின்டிஸ்ட் சொன்ன இந்த பிளாக் ஹோலும் இந்த தியரியும் ஒத்து போதான்னு கேட்டால் கொஞ்சம் ஒத்து போகுது. பட் வந்து சயின்டிஸ்டில் பயங்கரமான டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த அரசியலுக்கும் ஆட்டங்களுக்கும் நடுவில் நிறைய அறிவியலும் நடந்துகிட்டு இருக்கு, இதை நம்ம நிறைய பேர் பார்க்கறது இல்லை.
தெரிஞ்சுக்கிறோம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஜாயின் அஸ் கார்த்தி. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் அண்ட் ஷேர். பை.